ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸி அண்ட் மில்கி ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் மரத்தில் காய்ச்ச நெல்லிக்காயை தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். நான் வந்து அந்த நெல்லிக்காயிலேருந்து கொஞ்சமாக ஊறுகாய் செஞ்சேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன். அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் மரம் வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க, அந்த மரம் தான் இது. இந்த மரத்துலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்க்குது. இதுக்கு முன்னாடி காய்க்கும், கொஞ்சமாக காய்க்கும், கொஞ்சமான ஒரு 1, 2, 3 அந்த மாதிரி காய்க்கும். அந்த சீசனில் கூட நிறையா இந்த அளவுக்கு காய்ச்சதில்லை, ஆனால் இந்த வருஷம்தான் வந்து இந்த மாதிரி வந்து நிறையா காய்ச்சிருக்கு. பூ வைக்கும், அப்புறம் எல்லா பூவும் கொட்டி போகும், அந்த மாதிரியே இருந்தது. இந்த தடவை வந்து நிறையா பூ வச்சிச்சு, நிறையா காயும் காய்ச்சிச்சு, நிறையா காய் காய்ச்சிச்சு. அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே பறித்தோம். பக்கத்தில் ஒரு அண்ணா விட்டு நான் எல்லா காயும் பறித்தோம், முடிஞ்ச அளவுக்கு பறித்தோம். காம்பவுண்ட் வாலில் ஏறி பறித்தோம், ஆனால் மரத்து மேலே ஏற முடியாது, அதனால் வந்து காம்பவுண்ட் வாலில் நின்று அப்புறம் லேடர் போட்டு முடிஞ்ச அளவுக்கு பறித்தோம். அதுவே வந்து நிறையா வந்துச்சு, பாதிக்காய் மரத்துலேயே தான் இருக்குது. பறித்ததில் நான் அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்தளவுக்கு நிறைய காய்ச்சிச்சு. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஊறுகாய் போட்டேன். நான் வந்து எப்படி ஊறுகாய் போட்டேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு காய் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், இதே அளவுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் நான் கொடுத்துட்டேன். நான் இதுலேயும் கொஞ்சமாக தான் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டேன் நெல்லிக்காவை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. நான் வந்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 3 டேஸ்க்கு வந்து வெயிலில் வச்சுட்டு எடுத்து எடுத்து வச்சேன். வெயிலில் எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, அதில் உள்ள தண்ணியெலாம் வந்து ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நம்ம வந்து 3 டேஸ்க்கு வெயிலில் வச்சு எடுக்கணும். 3 டேஸ்க்குன்ட்டு இல்லை, அந்த தண்ணியெலாம் எப்போ ட்ரை ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வெயிலில் வச்சு வச்சு எடுக்கலாம். இப்போது நான் வந்து 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து ஆப்ஷனல் தான், நம்ம தாளிக்கும் போது கடுகு போடுவோம். நான் வந்து கடுகையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கூட வெந்தயமும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். சில பேர் வெந்தயம் மட்டும்தான் போடுவாங்க, கடுகு வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். அடுத்தது இப்போ ரெண்டையும் நான் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கிறேன். மிளகாயும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் காம்பை எடுத்துடலாம். காம்பை எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா காரம் அதிகமாக வரும், அதனால தான் ஃப்ரை பண்ணிவிட்டு காம்பை எடுத்துக்கலாம். மிளகாயும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஊறுகாய்க்கு அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது, ஊறுகாயும் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காவை நம்ம சேர்த்துடலாம். நெல்லிக்காய் சேர்க்கும்போது சவுண்டு வரும், பட படன்னு. அந்த அது வந்து நெல்லிக்காயில் இருக்க தண்ணினால் அந்த சவுண்டு வரும். அந்த சவுண்டெல்லாம் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்ந்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த பவுடரெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் நல்லா மிதந்து வரும், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வந்து நல்லா மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நான் வந்து இந்த ஊருக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.